ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒரு தமிழ் த்ரில்லர் படமாக தியேட்டர்ஸில் இப்போ வெளியாகிருக்கிற லாக்கர் படம் எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடித்தவொன்னே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம விமர்சனம் பிடிச்சதுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம ஹீரோ இருக்காப்லையே, அவர் ஃப்ராடுனா ஃப்ராடு, ஒன்றா நம்பர் ஃப்ராடு, அந்த மாதிரி ஒரு நபர். அவர் மட்டும் இல்லை, அவர் கூட ரெண்டு பேர், இந்த மூணு பேத்துக்கும் தொழிலே இதான். எவன் ஏமாந்தாலும் தன்னுடைய சாதுரியத்தால் எந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லி அவனை நம்ப வச்சு ஏமாற்றி அவன்கிட்ட இருக்க அமௌண்ட்டை உஷார் பண்ண முடியும் அப்படின்னு, அப்படி அமௌண்ட்டை பல பேர்த்திட்ட உஷார் பண்ணி அதை வச்சு தான் இவங்க வாழ்க்கையே போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரங்கள் இது மூணுமே. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய ரொம்ப திறமசாலியான, திருடனாகவே இருந்தாலும் பயங்கர புத்தி கூர்மை இருக்கக்கூடிய, திறமசாலியாக ஒரு சாதுரியத்தனத்தால் எல்லாத்தையும் பண்ணக்கூடிய கதாநாயகனை படத்துடைய முதல் காட்சியிலேயே கட்டி வச்சு ஒரு கும்பல் உரிக்குது. உண்மையை சொல்கிறான், எங்கடா வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னத்தை கேட்குறாங்க, எதுக்காக கேட்குறாங்க, அப்படி கதாநாயகன் என்னத்தை இவங்ககிட்ட இருந்து உஷார் பண்ணாருன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிக்க போக. இது எல்லாத்துக்குமான விடை தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு முதல்ல உள்ள போய் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி தெளிவாக ஒரு விஷயத்தை இங்கே நான் சொல்லிடுறேன். மொத்த விமர்சனத்தையும் பொறுமையாக கேளுங்க. நமக்கு பிடிச்சது எப்பயுமே முதல்ல சொல்லுவோம், பிடிக்காது நமக்கு ஒத்து வராதுங்கிறத பின்னாடி சொல்லுவோம். இதெல்லாம் மொத்தமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு காலை எடுங்க, நான் தெளிவாக இங்கே சொல்லிட்டேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இயக்குநர்களான ராஜசேகரன் ஆகட்டும், யுவராஜ் கண்ணன் ஆகட்டும், ரெண்டு பேருமே ஒரு த்ரில்லர் படத்தை கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு நல்ல ரொமான்டிக் போர்ஷனையும் கலந்து தான் இந்த படத்தை இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சுவாரஸ்யமான த்ரில்லர் கதை மாதிரி ஆரம்பித்து அப்படியே அந்த ரொமான்டிக் ட்ராமாவாக கன்வெர்ட் ஆகி இன்ட்ரோல் பிளாக்கில் ஒரு பயங்கர ட்விஸ்ட்டாக போய் தான் இந்த கதைக்களம் நிற்கிது. நீட்டாக பண்ணியிருந்தாங்க அந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு, முடிஞ்சளவுக்கு எல்லா விஷயங்களையுமே. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா கேரக்டரைசேஷன்ஸ் தான். குறிப்பாக ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருடைய கதாபாத்திரங்களும் எழுதப்பட்ட விதம். ஹீரோவுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சதுரங்க வேட்டையில் நட்டியுடைய கதாபாத்திரம் எப்படி, செட்டியார் நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படிம்பாப்பிலையே, அதே மாதிரியே ஒரு கதாபாத்திரம் தான். அவ்வளவு ஃப்ராடு பித்தலாட்டத்தனமும் இந்த கதாநாயகனும் பண்ணுவாப்பில, அந்த கதாபாத்திரம் நல்லா எழுதப்பட்டிருந்தது. அதே மாதிரி கதாநாயகியுடைய கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய கதாபாத்திரத்துக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் இருக்குது, நான் இங்கே பெருசாக ரிவீல் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அந்த கதாபாத்திரத்துடைய இன்ட்ரோவே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது வரைக்கும் அந்த மாதிரி இன்ட்ரோ ஹீரோயின்ஸுக்கு நான் பெருசாக எங்கேயும் பார்த்ததில்லை. நீங்கள் பாருங்கள் நான் சொல்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது போக ஹீரோவோட கூட ஃப்ரெண்டாக வரக்கூடிய ஒரு காமெடி பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரம் ஒன்று இருக்கும், அந்த ஆர்டிஸ்ட்டும் நல்லா தான் பண்ணியிருந்தார். கொடுத்ததை ஆடிட்டராக சுப்பிரமணியன் ஒரு சின்ன கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருந்தார், அதுவுமே நல்லா தான் இருந்தது, அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதே மாதிரி வில்லனாக நிவாஸ் ஆதித்தன், அவரும் கொடுத்தது என்னவோ அதை நீட்டாக கொண்டு வந்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் பார்க்குறதுக்கு கம்மியான பட்ஜெட்டில் பண்ணப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபில் தான் நமக்கு வருது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபை பார்க்கும்போது பயங்கர ரிச் அண்ட் அப்பீலிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். தணிகைதாசனுடைய சினிமோட்டோகிராஃபியும் சரி, வைகுன் சீனிவாசனுடைய மியூசிக்கும் சரி, இந்த படத்திற்கு நிச்சயமாக மிகப்பெரிய பலம். இந்த பட்ஜெட்டில் என்னங்க இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலை நிச்சயமாக கொடுக்கத்தான் செய்யுது. அதுவும் குறிப்பாக யாரோ போலே பார்த்தாயின்னு சொல்லி ஒரு பாட்டு, அந்த பாட்டு காட்சிப்படுத்தப்பட்ட விதமாகட்டும், அந்த பாட்டுடைய மியூசிக் ஆகட்டும், அந்த சாங் ஆகட்டும், அட்டகாசம், செம்ம ரொமான்டிக் பிரீசி நம்பர். அந்த பாட்டை கேளுங்க, நிச்சயமாக உங்களை கவரும் முத தடவை கேட்கும் போதே. அந்த மாதிரி சரியான ஒரு நம்பர் அந்த பாட்டு. அந்தளவுக்கு அழகாக கன்சீவ் பண்ணப்பட்டதுக்கான மிகப்பெரிய கிரெடிட்டை இந்த ரெண்டு பேத்துக்கும் நீங்கள் கொடுத்தே ஆகணும். சினிமோட்டோகிராஃபரும் மியூசிக்கும் மியூசிக் டைரக்டரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த படத்தில் என்ன தான் சுவாரஸ்யமான கதையாக இருந்தால் கூட அது சொல்லப்பட்ட விதத்தில் ஆன் அண்ட் ஆஃப் ஆகத்தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இவ்வளவு டேலண்டான ஒரு ஹீரோவாக இருக்காப்லையே, இவர் புத்தி கூர்மையில் அடுத்து இங்கேருந்து என்ன பண்ண போகிறாப்லையோ அப்படின்னு ஒரு பரபரப்புடைய உச்சியில் உட்காந்துருக்கும் போது டப்புன்னு அங்கே ஒரு லவ் ட்ராக்கை போட்டு விட்டு டப்புன்னு டெம்போவை இவங்களே இறக்கி விட்டுறாங்க. இதுதான் அந்த படத்துடைய முக்கியமான ஒரு பிரச்சனை. இன்னொரு பக்கம் ஒரு சில நம்பகத்தன்மை இல்லாத காட்சி அமைப்புகள். உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்றைக்கி டேட்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் தான். யாராவது ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கன்சல்டன்ட் உங்களை வந்து மீட் பண்ணி அவர் கையில் பொட்டியில் ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்கள் போய் தாராளமாக இதை வச்சு எனக்கு பதிலாக ட்ரேட் பண்ணுங்கன்னு கொடுத்து விடுவீங்களா என்ன கையில், அவன் அதோட ஓடி போயிட்டான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கொடுத்ததுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கு இல்லையா. இன்றைக்கெல்லாம் 1000 ரூபா இல்லை 500 ரூபா போட்டால் கூட எல்லாம் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் தான். அப்படி இருக்கும்போது பல கஸ்டமர்ஸு நம்ம கதாநாயகனை ஸ்டாக் மார்க்கெட் கன்சல்டன்ட் அப்படின்னு நம்பி கையில் கேஷாக கொடுக்குற அந்த காட்சி அமைப்புகள் ஆகட்டும், ஒரு கதாபாத்திரம் வயிற்றுல சுடப்பட்டதுக்கப்புறமும் ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் சொல்லி அது ஒரு 10 நிமிஷம் அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருக்க அந்த விஷயமாகட்டும்னு சொல்லி இந்த மாதிரி நம்பகத்தன்மையே இல்லாத, லாஜிக்கே இல்லாத ஒரு சில காட்சி அமைப்புகளும் இந்த படத்துக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. இதெல்லாம் கொஞ்சம் அவங்க வேறு மாதிரி போர்ட்ரே பண்ணியிருக்கலாம், இல்லை இந்த காட்சிகளை வேறு மாதிரி தவிர்த்திருக்கலாம்.
இதுபோக இந்த படத்துடைய வில்லன் கதாபாத்திரம் உண்மையாக படத்தில் மிகப்பெரிய மாசாகத்தான் ஆரம்பத்தில் காமிக்கப்படுது. ஆனால் கடைசியாக அந்த கதாபாத்திரம் அந்த அளவுக்கு சோபிக்கலை. அந்த கதாபாத்திரம் இன்னும் பெட்டராகவே போர்ட்ரே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்களை இவங்க சரி பண்ணியிருக்கலாம். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல கதை, சரியான கதாபாத்திர வடிவமைப்பு, இந்த கதைக்குள்ளே நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்னு எல்லாம் இருந்தால் இன்னும் திரைக்கதையை இவங்க சுவாரஸ்யத்தை படுத்தி நம்பகத்தன்மையான காட்சியமைப்புகளோட ஒரு சில விஷயங்களை இவங்க இன்னும் புகுத்தி பக்காவாக கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த படமே கூட இன்னும் ஒரு நல்ல படமாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போதைக்கு இது ஒரு ஆவரேஜ் வாட்ச் தான். அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இது ஒரு யூஏ சர்டிஃபைடு படம் தான். இந்த படம் நம்மூர் தியேட்டர்ஸ்லேயே வெளியாகிருக்கு. பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.